அனைவருக்கும் வணக்கம். நாம் வந்து டெய்லியும் அன்றாட மருத்துவ மூலிகை பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் வந்து இந்த தாமரை பூ தெரியுங்களா, தாமரை பூ ரசாயம் சாப்பிட்டு வந்தால் இந்த முடி தான் நெச்சி போகும். சின்ன வயசில் பசங்களாம் பார்த்தோன்னா முடி நெச்சி போடும், வெள்ளையாயிடும். அவங்களாம் வந்து இந்த தாமரை பூ கஷாயம் குடிச்சுன்னு வந்தாங்கன்னா நரமுடி வெள்ளையாக இருக்கத்தான் கருப்பாயிடுமோ. வெங்காய சாறு 15 மில்லி காலை மாலை 4 நாள்களுக்கு சாப்பிட்டு வந்தால் இந்த வாஞ்சி நிற்காத வாஞ்சி எடுத்துங்கிறாங்களே அது வாஞ்சி நிற்குமா. அந்த அரசம்பட்டைக்கு தெரியுமா, அரசம்பட்டை அதை வந்து கஷாயம் வச்சு குடித்தால் உடம்புக்கு அவ்வளவும் இந்த வாயில் இருக்கிற புண்ணு எல்லாம் குணமாகுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அரசம்பட்டை கஷாயம் வச்சு வாய் குப்பிச்சு வந்தால் வாயில் ஏற்படும் புண்ணுகள்லாம் குணமாகும். தாமரைப்பூ கஷாயம் வச்சு குடித்தால் நரமுடி முடி நரைச்சி போதில் அது பூரா கருமுடி ஆகுமா. வெங்காய சாறு 15 மில்லி 4 நாள்களுக்கு காலை மாலை சாப்பிட்டு வந்தால் இந்த வாஞ்சி தொடர்ந்து வாஞ்சி எடுத்துக்கிறவங்களாம் வாஞ்சி கட்டுப்படுத்துமா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.